தடைகளை தகர்ப்போம் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். யூஜிசியிலிருந்து எக்ஸாம்ஸை செப்டம்பர் இறுதிக்குள்ளாக காலேஜ் ஃபைனல் செமஸ்டருக்கு கண்டக்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க. மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அவர்களும் இந்த கருத்தை சொல்லியிருக்கிறாங்க. இந்நிலையில் அநேக மாணவர்கள், பெற்றோர், ஆசிரியர் இவர்களுடைய எதிர்பார்ப்புகளெல்லாம் எக்ஸாம்ஸை கேன்சல் செய்ய வேண்டும் என்பதுதான். ஆனால் தமிழக அரசு இதுவரை எந்த தகவலையும் அறிவிக்கவில்லையே என்று சொல்லி மாணவர்களுடைய எதிர்பார்ப்புகள் இருந்தது. நாங்களும் எங்களுடைய வீடியோ மூலமாக மாணவர்கள் தங்களுடைய எதிர்ப்புகளை எதிர்பார்ப்புகளை தமிழக ஆளுநருக்கு அறிவியுங்கள், யூஜிசிக்கு தெரியப்படுத்துங்கள், இமெயில் வாயிலாக அறிவியுங்கள் என்று சொல்லி முகவரிகளை எல்லாம் அனுப்பியிருந்தோம். இதையெல்லாம் பார்த்த நீங்கள் உங்களுடைய எதிர்ப்புகளை எதிர்பார்ப்புகளை இமெயில் வாயிலாக அனுப்பியிருந்தீர்கள். இதையெல்லாம் பார்த்து பரிசீலித்த தமிழக முதல்வர் மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்று மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் பொக்ரியால் அவர்களுக்கு ஒரு கடிதம் அனுப்பியிருக்கிறார்கள். அந்த கடிதத்திலே செப்டம்பர் மாத இறுதிக்குள் இறுதி ஆண்டு செமஸ்டர் தேர்வுகளை நடத்துவது என்பது கூடாத காரியம், ஏனென்றால் பெரும்பாலான கல்லூரிகள் ஐசோலேஷன் வார்டாகவே செயல்பட்டு வருகிறது, எனவே எக்ஸாம்ஸை நடத்த முடியாது என்றும், அநேக மாணவர்கள் வெளி இடங்களிலே இருக்கிறார்கள், அவர்கள் கல்லூரி வேறு இடத்தில் இருக்கிறது, அவர்கள் இருப்பிடங்களில் இருக்கிறார்கள், ஊரடங்கு இன்னும் அமலில் இருக்கிறது, நாளுக்கு நாள் பாதிப்புகள் அதிகமாகிக் கொண்டே போகிறது, எனவே எக்ஸாம்ஸை நடத்துவது என்பது முடியாத காரியம், அதுவும் செப்டம்பர் மாத இறுதிக்கு பின்பதாக கூட நடத்துவது என்பது மிக கடினமான காரியமாகவே இருக்கிறது, எனவே இந்த சூழ்நிலையிலே எக்ஸாம்ஸ் நடத்த முடியாது என்றும், இப்படி எக்ஸாம்ஸை நடத்தக்கூடிய உரிமையை மாநில அரசுகளுக்கே மத்திய அரசு விட்டு கொடுக்க வேண்டும், நாங்களே இது குறித்து தீர்மானித்து கொள்ளலாம் என்கிற அறிவிப்பை நீங்கள் எங்களுக்கு அதிகாரத்தை வழங்கினால் அது உதவியாக இருக்கும் என்பதாகவும் கடிதத்திலே அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இவ்வாறு தேர்வுகளை நடத்துவது குறித்த முடிவெடுக்கும் அதிகாரத்தை மத்திய அரசு மாநில அரசுகளுக்கு வழங்கினால் தமிழக அரசு சீக்கிரத்திலே 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை ரத்து செய்து அறிவித்தது போல இந்த செமஸ்டர் எக்ஸாம்ஸையும் ரத்து செய்து அறிவிப்பதற்கு அதிக வாய்ப்புகள் உள்ளன. எனவே மீண்டும் ஒரு நல்ல செய்தியோடு உங்களை சந்திக்கும் வரை இந்த செய்தியை இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்.